நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை கல்யாண். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, தமிழ்நாடு அரசு வழங்கிக் கொண்டிருக்கின்ற தாட்கோ மானிய கடன் திட்டம். தாட்கோ மானிய கடன் திட்டம் பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்களை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும், அந்த விண்ணப்பத்தை எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பது பற்றிய பல தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களாக இருக்கணும். அதற்கு அடுத்ததாக வந்துட்டு 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 65 வயதிற்கு உள்பட்டவராகவும் இருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறுவதற்கு ஆன்லைன் முறையில் மட்டும்தான் விண்ணப்பம் செய்ய முடியும். ஏற்கனவே வந்து கடந்த 2015 முன்னதாக வந்துட்டு விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு அந்த விண்ணப்ப படிவங்களின் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது. 2015 பிறகு ஆன்லைன் முறை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆன்லைன் முறையில் தான் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும். ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிற தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்ணப்பம் ஏற்கப்படும். 1. குடும்ப அட்டை. அந்த குடும்ப அட்டையில் உங்களது பெயர் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும். 2. சாதிச்சான்று. சாதிச்சான்று எதற்காக தேவைப்படுகிறது என்றால், இந்த திட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக மட்டுமே வழங்க படுவதால் அவர்கள் அந்த ஆதி திராவிடர் மக்கள் தானா என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்காக வகுப்பு சான்று தேவைப்படுகின்றது. 3. வருமான சான்று. வருமான சான்று எதற்காக தேவைப்படுகிறது என்றால், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே இந்த மானிய கடனை பெற முடியும். அதாவது குறைந்தபட்ச வருமானம், வருட வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்கும் கீழ் உள்ள நபர்கள் மட்டுமே விண்ணப்பம் செய்ய முடியும். இந்த மானிய கடனை பெறுவதற்கு வருமான சான்று தேவைப்படுகிறது. வருமான உச்சவரம்பு 3 லட்சம் ரூபாய்க்கும் கீழ் இருத்தல் வேண்டும். அடுத்ததாக இருப்பிடச் சான்று. இருப்பிடச் சான்று நீங்கள் வைத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டை, குடும்ப அட்டையின் முகவரியும் இருப்பிடச் சான்றின் முகவரியும் ஒரே முகவரியாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அந்த குடியிருப்பில், அந்த வீட்டில் நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு மேல் குடியிருந்திருக்க வேண்டும். அடுத்ததாக கல்விச் சான்று. அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய கல்வித்திறன் என்ன என்பதையெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் படித்த டிசி மார்க் ஷீட்டை வந்துட்டு கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். அதற்கு அடுத்ததாக வந்துட்டு ஓட்டர் ஐடி, வாக்காளர் அடையாள அட்டை. நீங்கள் இந்த மானிய கடனை பெறுவதற்கு 18 வயது பூர்த்தி அடைந்தவரா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த ஓட்டர் ஐடி, அதாவது வாக்காளர் அட்டை கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஆதார் அட்டை. இந்த ஆதார் அட்டை இப்போ உள்ள எல்லா விண்ணப்பங்கள்லையும், எல்லா அரசு உதவிகளை பெறுவதற்கு அனைத்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கும் ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஆதார் அட்டை கண்டிப்பாக இணைத்திருக்க வேண்டும். புகைப்படம், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று இணைத்திருக்க வேண்டும். திட்ட அறிக்கை. நீங்கள் செய்ய போகும் தொழிலின் வரவு செலவு அறிக்கைகளை, ஒரு வருடத்திற்குரிய வரவு செலவு அறிக்கைகளை, எந்த அளவுக்கு வருமானம் உள்ளது, எந்த அளவிற்கு செலவு செய்ய வேண்டியுள்ளது, அந்த செலவுகள் போக உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கின்றது என்பது போன்ற முழு விவரங்களை தெரிவிப்பது திட்ட அறிக்கை. இந்த திட்ட அறிக்கையையும் கண்டிப்பாக விண்ணப்பத்தோடு இணைத்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கொட்டேஷன். இந்த கொட்டேஷன் வந்து ஒரு நிறுவனத்திடமிருந்து நீங்கள் என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அந்த பொருளுக்கு உரிய விலை, அந்த பொருளினுடைய குவாண்டிட்டி அளவு, இதுகளை எல்லாம் குறிப்பிட்டு ஒரு கொட்டேஷன் வழங்குவார்கள், ஒரு விலைப்புள்ளியை வழங்குவார்கள். அந்த விலைப்புள்ளியில் கண்டிப்பாக அந்த நிறுவனத்தினுடைய முழு முகவரி இருக்க வேண்டும். அந்த முழு முகவரி மட்டுமல்லாது ஜிஎஸ்டி நம்பரும் உடன் இணைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் மானிய கடன் வழங்கக்கூடிய வங்கியானது உங்களிடம் நேரடியாக பணத்தை வழங்காது. அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கொட்டேஷன் எந்த முகவரியில் இருக்கோ, எந்த நிறுவனத்தின் பேரில் இருக்கோ, அந்த ஜிஎஸ்டி உள்ள ஜிஎஸ்டி நம்பர் உள்ள அந்த நிறுவனத்திடம் காசோலையாக கொடுத்துடுவார்கள். அந்த நிறுவனம் உங்களுக்கு பொருட்களை மட்டும்தான் வழங்கி வரும். அதற்கு அடுத்தபடியாக அனுபவச் சான்று. நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீர்களோ அந்த தொழிலுக்கு, அந்த தொழிலில் உங்களுக்கு என்ன பயிற்சி உள்ளது, எத்தனை வருட அனுபவம் உள்ளது என்பதை நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருப்பீங்க, அந்த வேலை பார்த்த நிறுவனத்திட்ட ஒரு சர்டிஃபிகேட், ஒரு சான்று ஒன்று வாங்கி அந்த சான்றையும் இணைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்த போகிறீங்க, அந்த தொழில் நிறுவனம் வந்து உங்களுடைய சொந்த இடத்துல நடத்துகிறீங்களா, அல்லது வந்துட்டு வேறு ஏதேனும் வாடகை கட்டிடங்களில் நடத்துகிறீங்களா, ஒத்தி போன்ற இடங்களில் நடத்துகிறீர்களா என்பதற்கு அந்த இடத்தினுடைய ஒரு ஆவணமும் தேவைப்படுகின்றது. அந்த இடத்திற்கான ஒரு ஆவணமும் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. அது இன்டர்வியூவில் கேட்பாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். விண்ணப்பத்தில் வந்து அது விண்ணப்பம் செய்யும்போது அது தேவைப்படாது.
இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆக நான் இப்போ என்னென்ன ஆவணங்கள் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, 1 குடும்ப அட்டை, 2 சாதிச்சான்று, 3 வருமான சான்று, 4 இருப்பிட சான்று, 5 கல்விச் சான்று, 6 வாக்காளர் அடையாள அட்டை, 7 ஆதார் அட்டை, 8 திட்ட அறிக்கை, 9 விலைப்புள்ளி அதாவது கொட்டேஷன், 10 அனுபவச் சான்று, 11 நீங்கள் எந்த இடத்தில் ஒரு தொழில் செய்ய போகிறீர்களோ அந்த தொழில் இடத்திற்குரிய ஆவணத்தையும் இணைத்திருக்க வேண்டும். ஆக நான் இப்போ சொல்லியிருக்க அனைத்து விவரங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும். இது மாதிரியான விவரங்கள் தெரியாம பல மக்கள் இந்த விவரங்களே தெரியாம இருக்கிறாங்க. ஸோ அந்த நண்பர்களுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் அதிகமாக ஷேர் பண்ணுங்க, அவர்களாவதும் பயன்பெறட்டும். நம்மளால நமக்கு பயன் இல்லை அப்படின்னா கூட அடுத்தவர்களாவதும் பயன்பெறட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. இன்னும் சில தகவல்கள், இன்னும் முக்கியமான தகவல்கள், அரசினுடைய பல திட்டங்களை பற்றி முழு விவரங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மதுரை கல்யாண்.